அவங்க நர்சஸ் வந்து அதாவது நம்ம சலைனுக்கு உண்டான லைன் போடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து சலைன் தேவைப்படுவாங்க, அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சி இன்றைக்கி நீ கிராஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20% தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு என்னது 20% தானா, இப்போவே என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி எப்படின்னா வந்து ஓகே கிராஃப்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி ஃபுல்லாக அப்போ பிளான் பண்ணி முடிச்சுருவாங்க, அடுத்த நாள் மேபி வந்து க்ரௌனில் பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுதான் கிடையாது, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ட்ராக் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பயுமே ஊசி போடுவாங்க, அதுதான் அங்கே மெயின் பாயிண்ட் பெயின் பாயிண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான செட்டிங் நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்டிங் ரொம்ப சென்சிட்டிவ், க்ரோன் ஏரியா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். இந்த ரெண்டு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இங்கே போடுறப்ப வந்து கொஞ்சம் நர்வஸாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எனக்கு வலிச்சிச்சு சரிங்களா, வலிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி மட்டும் 3000, க்ரௌனில் வந்து 1000 எனக்கு என் கேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ 3000 ஸ்லிட்ஸ் இங்கே போடுவாங்க முன்னாடி சரிங்களா, ப்ளஸ் இங்கே ஒரு 1000 ஸ்லிட்ஸ் போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ஸ் கூட கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வைக்கக்கூடாது, ஃபுல்லாக வச்சுட்டா ஒரேடியாக முடிஞ்சிருமில்ல நமக்கு அப்படின்ற மாதிரி கேட்டப்ப, இல்லை அதாவது டென்சிட்டி கிடைக்காது ஃபஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு வரவங்கள்ட்டனாச்சும் நம்ம தெளிவாக சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஐயோ ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான், நீங்கள் போங்க உட்காருங்க ஹேர் ட்ரான்ஸ்மிட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அட்லீஸ்ட் நம்ம யார்ட்டையாச்சும் பேசினா நம்ம தெளிவாக சொல்லணும். ரெண்டு நாள் இருக்கும், அந்த ரெண்டு நாள் நீங்கள் வழி பொறுத்து தான் ஆகணும். மேபி அந்த கீழே இருக்க ஏரியா பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஏரியா அப்படின்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஏரியாவில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன வரும் டே மண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கிறது, தூங்க போகிறோம் மொதல் நாள். இது வரைக்கும் அதுக்கு முன்னாள் வந்து நல்லா புரண்டு படுத்திருப்பீங்க, எல்லாமே செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த டைமில் எப்படி படுப்பீங்க அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஆனால் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மை ஹெச்எஸ்என் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 3 சரிங்களா. ஸோ நிறைய பார்ட்ஸாக போயிட்டுருக்கு, பட் டீட்டெயிலாக போடணும் அப்படின்றதான் ஒரு இன்டென்ஷன் சரிங்களா. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என்ல எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்பாயின்மெண்ட்லேருந்து டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீனாக பார்த்தோம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் பேமெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் செட்டிங்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்ட் 3. அப்படி நீங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து தயவு செஞ்சு அதோட கார்ட்ஸ் வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்வென்ஸாக ஒரு தெளிவாக வந்து புரியும் சரிங்களா. ஸோ பார்ட் 3க்குள்ளே இப்போ போயிடலாம். ஸோ பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாச்சு சரிங்களா. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து கேர்டேக்கர் வருவார், கேர்டேக்கர் வந்து உங்கள்கிட்ட வந்து கிளியராக வந்து சொல்லுவார் அதாவது அடுத்த செட்டிங் எப்போ கூட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எல்ல ஒரு நல்ல விஷயம், ஏன்னா வந்து உங்களை வந்து படுக்க சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தூங்கினதுக்கப்புறம் திடீர்னு வந்து உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ கிளியராக சொல்லிடுவாங்க, ஒரு 2 hours இருக்கும், இல்லை 3 hours இருக்கும், இல்லை 1/2 hour கூப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி கிளியராக கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கலாம் சரிங்களா. ஸோ எனக்கு ஒரு 2-3 hours ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன் சரிங்களா. குட்டி தூக்கம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபேக்ட் அந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours எழுந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேச அதாவது பக்கத்தில் இருக்க பேஷண்ட்ஸ்டெல்லாம் ஒவ்வொரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எதனால ஹெச்எஸ்என் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பித்தேன் சரிங்களா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நர்சஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க நர்சஸ் வந்து அதாவது நம்ம சலைனுக்கு உண்டான லைன் போடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து சலைன் தேவைப்படும், அதாவது நான் பார்த்த வரைக்கும் எங்கள் செட்டில் யாருக்குமே சலைன் போடலை, ஆனால் சலைன் லைன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தேவைன்னா டக்குன்னு போடுறதுக்காக அந்த லைன் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சலைன் லைனை வந்து ஒரு போட்டுட்டு அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக சில டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ டேப்லெட்டும் சரி இன்ஜெக்ஷனும் நடக்கும், சலைன் லைன் போட்டுருவாங்க. எனக்கு ஒரு சலைன் லைனிங்க போட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அதாவது அந்த ஒரு 3 hours நீங்கள் அப்படி பேசி நல்லா இது பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தங்களாக போவாங்க சரிங்களா. ஒரே டைமில் 8 பேரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக உங்கள் டேர்ன் வர்றப்போ உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ 3 hours வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைமில் வந்து திருப்பி அந்த மேடம் வந்தாங்க, ஏற்கனவே அந்த சீஃப் இனிஷியேட்டிவ் வந்தாங்களா, அவங்கள்ட்ட வந்து ஆஹா கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க கூட சேலஞ்ச் பண்ணாங்க, இன்ஃபேக்ட் சி இன்றைக்கி நீ கிராஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20% தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு என்னது 20% தானா, இப்போவே என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு உள்ளுக்குள்ள பயம் தான், வெறும் பார்த்தீங்கன்னா பயம் தான். ஆக்சுவலாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், அது வலியே பார்த்தீங்கன்னா 5-10 minutes தான் வலி. ஆனால் நம்ம அந்த பயம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வலியை ரொம்ப பெருசாகும் சரிங்களா. நர்வஸ் மட்டும் ஆகாதீங்க, ஈஸியாக சொல்லிடலாம். நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் நானுமே வந்து நல்லாவே பயந்துட்டு தான் இருந்தேன் அந்த டைமில். அந்த பயம் இருக்கும், அதை கம்மி பண்ணிங்க சரிங்களா. மனசை வந்து பாசிட்டிவாகவே யோசிங்க.
ஸோ அவங்க அந்த மேடம்கிட்ட பேசினதுக்கப்புறம் திருப்பி என்ன ஒரு 3 hours அப்புறம் வந்து கேர்டேக்கர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக வந்து தெரிஞ்சு போச்சு எனக்கு வந்து இங்கே முன்னாடி வந்து இப்போ ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, அதாவது முன்னாடி வந்து பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ நான் நினச்சது எப்படின்னா வந்து ஓகே கிராஃப்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, ஸோ முன்னாடி ஃபுல்லாக அப்போ பிளான் பண்ணி முடிச்சுருவாங்க, அடுத்த நாள் மேபி வந்து க்ரௌனில் பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுதான் கிடையாது, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே, அதாவது ஃபஸ்ட் டேயில் அந்த செகண்ட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டடாக வைப்பாங்க, அதாவது ஒரு 25% முடி தான் எடுப்பாங்க பின்னாடி சரிங்களா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டேவும் பார்த்தீங்கன்னா டோனர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க சரிங்களா, அப்பயுமே ஊசி போடுவாங்க. அதுதான் அங்கே மெயின் பாயிண்ட் பெயின் பாயிண்ட்டும் அதான் சரிங்களா. ஸோ அந்த ஒரு 25% ஹேர் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த ஹேரை வந்து வரிசையாக அவங்களுக்கு எங்கே வந்து மார்க் ஹேர்லைன் போட்டிருப்பாங்களோ அந்த ஹேர்லைனை வந்து சுற்றி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாக தள்ளி வைப்பாங்க சரிங்களா. தள்ளி வச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான செட்டிங் நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் செட்டிங்கில் பின்னாடி தான் போட்டாங்க, அப்போ ரொம்ப என்ன சொல்ல மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக சொல்கிற மாதிரிலாம் வழி இல்லை. பட் இந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறோம், அதாவது இந்த டெம்பிள் ஏரியாலாம் ரொம்ப சென்சிட்டிவ், க்ரௌன் ஏரியா ரொம்ப சென்சிட்டிவ். இந்த ரெண்டு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இங்கே போடுறப்ப வந்து கொஞ்சம் நர்வஸாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எனக்கு வலிச்சிச்சு சரிங்களா, வலிக்கலன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வலிச்சிச்சு. முடிஞ்ச அளவு எவ்வளோ ஸ்லோவாக போட முடியுதோ அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக போட்டாங்க. திருப்பி சொல்கிறேன், இது ஒரு 10-15 minutes உண்டான வலி தான். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இன்ஜெக்ஷன் அவங்க போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, ரொம்ப லைட்டாக தான் வலிக்கும், பொருட்படுத்திக்காதீங்க. ஆனால் ப்ரிப்பேர் ஆகிங்க சரிங்களா, கண்டிப்பாக வந்து இத்தனை இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ஒரு 20-25 இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க சரிங்களா, அதில் வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ செகண்ட் செட்டிங்கில் டெம்பிள்ஸ் மட்டும்தான் எனக்கு கவர் பண்ணலை, இங்கே போடலை இன்ஜெக்ஷன்ஸ் சரிங்களா. அதுக்கு பதிலாக வெறும் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃப்ரண்டல் ஏரியா ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டுட்டு ஸ்கேட்டர் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இந்த பின்னாடி க்ரௌன் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ஸ்கேட்டர் பண்ணிட்டாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, க்ளீனாக சொல்லுவாங்க, அதாவது க்ரௌன் ஏரியா கொஞ்சம் சென்சிட்டிவ் சார், இங்கே நான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸையும் நல்லா ஆனால் என்ஷூர் பண்ணி பண்ணிப்பாங்க, அதாவது பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்றனால ஒவ்வொரு தாட்டியும் பெயின் இருக்கா, பெயின் இருந்தால் ஸ்லோ பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2-3 hours நடந்துச்சு சரிங்களா. இந்த ப்ராசஸில் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு விஷயம் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும், அதாவது உங்களுக்கு வந்து அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா, ஸ்லிட்ஸ் போடணும். அந்த நம்ம ஹேர்லைன் போட்டாங்களே அந்த ஹேர்லைன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓட்ட ஓட்டையாக போடுவாங்க, சின்னோண்டு ஒரு இது மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்லிட்ஸ் போடுறது தான் ஜாஸ்தியாக டைம் எடுக்கும், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம திருப்பி ஹேர்லைன் டிஸ்கஸ் பண்ணுறப்ப வந்து அதை டிஸ்கஸ் பண்ணோம், அதாவது டைரெக்ஷன்ஸ் ஆங்கிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை ரொம்ப காஷியஸாக எடுத்து ஒவ்வொன்றா போடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4000 அப்படின்னு எடுத்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி மட்டும் 3000, க்ரௌனில் வந்து 1000 எனக்கு என் கேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ 3000 ஸ்லிட்ஸ் இங்கே போடுவாங்க முன்னாடி சரிங்களா, ப்ளஸ் இங்கே ஒரு 1000 ஸ்லிட்ஸ் போடுவாங்க, அப்போ பார்த்துங்க எந்த அளவு ஓட்டர் இருக்கும். ஸோ அதுக்கே வந்து டைம் எடுக்கும், ஒரு 1 hour எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் 40 minutes to 1 hour கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான் பண்ணுறப்ப எல்லா ஹோல்ஸ்லையுமே வைக்க மாட்டாங்க, ஸோ குறிப்பிட்டு ஸ்கேட்டர் பண்ணி வைப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த குவஸ்டின்ஸ் கூட கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வைக்கக்கூடாது, ஃபுல்லாக வச்சுட்டா ஒரேடியாக முடிஞ்சிருமில்ல நமக்கு அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, இல்லை அதாவது டென்சிட்டி கிடைக்காது, ஃபஸ்ட் இனிஷியலாக வச்சு அந்த ரூட்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, ஃபஸ்ட்டு ஒரே நாளில் நீங்கள் ஃபுல்லாக வைக்கிறப்ப வந்து டென்சிட்டியோடு வைக்க முடியாது சரிங்களா. ஸோ வேறு ரீசன் கூட இருக்கலாம், இல்லை அவங்களோட கன்வீனியன்ஸ் கூட இருக்கலாம், பட் இதுதான் வந்து ஒரு ஃபேக்டர் சரிங்களா. ஸோ இது முடிச்சிட்டாங்க, இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஃபீல் வந்துடும், அதாவது ஸ்டேஜ் 1 முடிஞ்ச மாதிரின்னு வச்சுங்களேன்,
ஒரு ஒரு பாதி கிணறை தாண்டிட்ட மாதிரி இருக்கும். பட் இன்னும் நிறையா இருக்குது, அதாவது டே டூவில் நிறையா பண்ணுவாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி கிணறு வந்து தாண்டியாச்சு. ஸோ இது தாண்டி இது எல்லாமே இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு வர்றப்ப தான் வந்து நான் முன்னாடியே சொன்னல, அதாவது எனது கட்சிக்காரனின் கபாலம் வந்து அம்மி குத்தியது, குத்த தெரியாதவன் குத்தியது போல் இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லுவார்ல வடிவேல், அந்த மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. நீங்களும் ஃபோட்டோஸ் எடுங்க, அப்போ தான் உங்களை வந்து எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மெமரிஸ் நிறைய கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதோடு முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து டே ஒன்ல வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 to 2 hours வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சாப்பிட கூட்டு போயிடுவாங்க. நைட்டு சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு சரிங்களா, எந்த குறையுமே சொல்ல முடியாது. இட்லி தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி சரிங்களா. ஸோ இட்லி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு எல்லா விஷயமே. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு டிஸ்கஷன், அதாவது எங்கள் கேங்கெலாம் இருப்பாங்கள்ல அந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டிஸ்கஷன் நடந்துச்சு. டிஸ்கஷன் நடந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ வலி பற்றி தான் நிறையா பேசிகிட்டு இருந்தோம் சரிங்களா. எவ்வளோ வலிக்கும் தெரியலையே, இன்றைக்கி ஃபுல்லாக அது முடிச்சாச்சு, இனிமேட்டு வரவங்கள்ட்டனாச்சும் நம்ம தெளிவாக சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஐயோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், நீங்கள் போங்க உட்காருங்க ஹேர் ட்ரான்ஸ்மிட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அட்லீஸ்ட் நம்ம யார்ட்டையாச்சும் பேசினா நம்ம தெளிவாக சொல்லணும். ரெண்டு நாள் இருக்கும், அந்த ரெண்டு நாள் நீங்கள் வலி பொறுத்து தான் ஆகணும். மேபி அந்த அனஸ்தீஷா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக வலி தெரியாது, ஆனால் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அந்த கொஞ்சம் வலி இருக்கும், அந்த ரெண்டு நாள் கண்டிப்பாக ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ அது எல்லாமே முடிஞ்சாச்சு. ஒரு ஒரு மணி நேரம் பேசினதுக்கப்புறம் திருப்பி நர்ஸ்லாம் வந்தாங்க, திருப்பி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை வந்து இது பண்ணுவோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாத்திரை இந்த இன்ஜெக்ஷன் இருந்தால் இன்ஜெக்ஷன் டெம்பரேச்சர் ரொம்ப ரெகுலராக செக் பண்ணுவாங்க. அதுவும் இன்னொரு நல்ல விஷயம் HSN பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து சும்மா வந்து பேருக்கு அந்த ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் வந்து பண்ணாமல் அதை உண்மையிலே ஓகே டெம்பரேச்சர் இருந்தால் என்ன மாத்திரை கொடுக்கணும், இல்லைன்னா என்ன மாத்திரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த ஒரு அதாவது மாத்திரை எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 ஒரு 9:30 போல் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரு விசிட் வருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு எப்படி நடந்துச்சு, இன்ஃபேக்ட் பேசுவாங்க பெயின்ஃபுல்லாக இருந்துச்சா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் செகண்ட் டே பிளானும் உங்கள்ட்ட தெளிவாக சொல்லுவாங்க. அதாவது 8 பேர் இருக்கீங்கன்னா 8 பேர் வந்து 2 பேட்சாக பிரிச்சுருவாங்க. 2 பேட்சாக பிரித்து ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து காலைல நீங்கள் 4 மணிக்கு ரெடியாக இருக்கணும், இல்லை 5 மணிக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பேட்ச் வந்து உங்களுக்கு காலைல ஒரு 10 மணிக்கு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ 2 பேட்சாக பிரித்து திருப்பி இன்னொரு தாட்டி வந்து அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டேலே ஏற்கனவே டோனர்லாம் எடுத்துருப்பாங்க வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ மீதி எவ்வளோ டோனர் கெப்பாசிட்டி இருக்குது, அந்த டோனர் கெப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சு வச்சிட முடியுமா, இல்லை பியர்ட்லேருந்து எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு ரீவிசிட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க பார்த்தீங்களா, வெறும் ஃபஸ்ட் டைம் மட்டும் சொல்லிவிட்டு அவ்வளோதான்ப்பா க்ளோஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டேன் அப்படின்றதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணாமல் இன்ஃபேக்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வந்து பிஎட் எடுத்துக்கிட்டா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, வேணும்னு சொன்னாங்கன்னா எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து HSN பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிறது வந்து ஷேடோ ஏரியான்பாங்க. இப்போ நார்மலாக நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய மூஞ்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியுது, இந்த சின்ன கீழே என்னன்னு தெரிய மாட்டேது உங்களுக்கு. நான் என்னதான் நான் உங்களுக்கு லெஃப்ட் பண்ணாலுமே சரி இந்த ஒரு போர்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இந்த சின்ன கீழே இருக்க ஏரியா பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஏரியா அப்படின்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஏரியாவில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 1000 கிராப்ஸோ 500 கிராப்ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 1000 தான், இல்லை அது கம்மியாக கூட இருக்கலாம் சரிங்களா. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் எடுப்பாங்க, ஜாஸ்தியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த ஹேர்ஸை வந்து ரியூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வேணாம் தான் சரிங்களா. அகெயின் அதாவது பாடி ஹேரு பியர்ட் ஹேர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயிலான டாபிக் போட்டிருக்கோம், முடிஞ்சு அந்த அதுவுமே நான் கார்ட்ஸில் போடுறேன், அதை பாருங்கள். ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. ஹேர் எடுக்கிறோம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் வச்சிட முடியாது, அது ஸ்கேட்டர் பண்ணி தான் வைக்கணும். அந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் சரிங்களா. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் முடிஞ்சு. அந்த டெக்னீஷியன் சொல்லிடுவாங்க நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆயிருவீங்க, ஓகே இந்த டைமில் இந்த டைமில் அடுத்த நாள் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன வரும் டே 1ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கிறது, தூங்க போகிறோம் மொத நாள். இது வரைக்கும் அதுக்கு முன்னாள் நாள் வந்து நல்லா புரண்டு படுத்திருப்பீங்க, எல்லாமே செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த டைமில் எப்படி படுப்பீங்க அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஆனால் அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க, நேராக படுங்க. ஸோ இன்ஃபேக்ட் இங்கெல்லாம் ஃபுல்லாக பேண்டேடாக இருக்கும் சரிங்களா. இந்த ஃபுல் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா பேண்டேடில் கவர் பண்ணியிருப்பாங்க. நான் போடுறேன் திருப்பி அந்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ அந்த நேராக படுக்கிறது தான் பெஸ்ட்டு.
டெம்பிள்ஸ்லேயும் நீங்கள் திரும்பிக்கலாம், திரும்புறதுலேயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த டைமில் நான் சொன்னல ஃபஸ்ட்டு செட்டிங்கில் டெம்பிள்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் திரும்பி படுத்துக்கலாம். அப்படி டெம்பிள்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக திரும்பி படுக்கக்கூடாது, சரிங்களா? அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பயம் இருக்கும் எப்பயுமே, ஐயோ எப்படா படுக்க போகிறோம், பண்ணியாச்சே திருப்பி வச்ச கிராப்ஸ் எல்லாம் திருப்பி இது பண்ணிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்குன்னு ஒரு மசல் மெமரி இருக்குது, இங்கே என்னமோ நடந்திருக்குன்னு தெரியும். அதனால் வந்து உங்களை நீங்கள் திரும்பி படுக்கணும்னு நினச்சா கூட திரும்பி படுக்க மாட்டீங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்டென்ஷனலாக தொடணும்னு நினச்சா கூட தொட மாட்டீங்க. ஸோ அந்தளவு வந்து கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்லீப்பிங் டோசஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்லாம் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். ஏன்னா எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து செகண்ட் பேட்ச் தான், 10 மணிக்கு மேலே தான். ஸோ அதனால் வந்து க்ளீனாக தூங்கினேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக முடிஞ்சு, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. சாப்பாடும் சரி, ரெஸ்ட் ரூம்ஸும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. இவங்க வந்து என்னை கேர் பண்ணிக்கிட்ட விதம், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறதுலேருந்து, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறதுலேருந்து, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுலேருந்து, ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் HSN. நல்லா பண்ணுறாங்க, மற்ற கிளினிக்ஸ்லையும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து Part 3 பார்த்தோம். ஸோ Part 4, Part 5 வந்து Day 2 வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? அன்டில் தன், டாட்டா, பபாய்.